நல்ல ஒரு வெண்பு க டூ காமிக்ஸ் சிங் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அல்டிமேட் அப்படின்ற ஒரு காமிக்ஸ் அண்ட் இதில் எல்லாருமே வந்து அல்டிமேட்டானுங்க அதாவது வேறு லெவலில் பவர் இருக்கும் இவங்க எல்லாருக்குமே அண்ட் இவங்க சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமட்டாக தான் இருக்கும் ஸோ அங்கே இருக்க பில்லுன்னு அல்டிமேட்டாக தான் இருப்போம் ஸ்டோரியும் அல்டிமேட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அண்ட் அதே மாதிரி ஒரு வேலை நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு அப்டேட்ஸ் வந்து ஏதாவது கொடுக்கிறதுக்கு லேட்டாச்சுனா இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட்டாக போட்டுருவேன் ஸோ அதனால் யாராவது இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் காமிஷில யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வரும் அண்ட் நம்ம சேனலோட லோகோ தான் வந்து இன்ஸ்டாலி வந்துருக்கும் ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் போகலாம் ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு ஐசோடாப்பை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஐசோடோப் டோப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூட்ரோனியம் ஸோ இந்த நியூட்ரோனியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐசோடோப் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான எலமெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இந்த ஒரு இந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூட்ரோனியம் ஸோ இந்த நியூட்ரோனியம் வந்து ஏழு ஐசோட்டோப்பால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஏழு ஐசோடோப்புமே வந்து அன்ஸ்டேபிளான ஐசோடோப் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதோட அனிமேஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்டுவல் வந்து காட்டாரு ஸோ நம்ம ப்ளூ மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ உங்களுக்கு போக போக உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ப்ளூ மாடலேருந்து இந்த மாதிரி வந்து அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும் அவரோட ஓன் அவரோட சொந்த இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஸோ அவரோட சக்தி வச்சு இந்த மாதிரி வந்து இது மாதிரி நியூட்ரோனியம் வந்து அனிமேஷன் வந்து காட்டிகிட்டு இருக்காரு ஏன்னா இந்த நியூட்ரோனியம் அப்படின்ற ஒரு ஐசோடோப் வந்து இந்த மாதிரி நார்மலான ஸ்பேஸில் வந்து இருக்காது ஸோ அது இருந்ததுனாலும் அது வந்து அழிஞ்சிரும் ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து அதாவது என்ன சொல்கிறது இந்த இடத்துல உருவாகாது அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம் அண்ட் இதோட பவர்ஸ் இதோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குல்ல நிறையா விஷயங்கள் விஞ்ஞானம் இதெல்லாம் அது எல்லாத்தையும் விட தாண்டிட ஒரு விஷயம் தான் வந்து இது ஸோ இந்த ஐசோடோப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஐசோடோப் ஆனால் இப்போ இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ஐசோடோப்புக்கு சேர்ந்தால் தான் வந்து நியூட்ரோலியம் உருவாகும் அண்ட் அந்த ஏழு ஐசோடோப்புமே வந்து சேராது அதுதான் பிரச்சனை ஏன்னா அது எல்லாமே வந்து பயங்கரமாக இன்ஸ்டேபிளான ஒரு ஐசோடோப்ஸ் ஸோ அந்த ஏழு ஐசோடோப்ஸும் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டம் லெவலில் வெடிப்பு விழுந்து எல்லாமே வந்து வெடிச்சிடும் பட் ஆனால் இப்போ வந்து அது எட்டு ஐசோடோப்ஸாக மாறி இருக்கு ஸோ எட்டு ஐசோடோப்ஸாக இருக்கிறதுனால இது வந்து பேலன்ஸ்க்கு வந்திருக்கு ஸோ இந்த ஐசோடோப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய காஸ்மிக் க்யூப்னே வந்து சொல்லலாம் ஒரு மிக அன்லிமிடெட் காஸ்மிக் பவர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இதுலேருந்து காஸ்மிக் பவர் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அண்ட் இந்த ஒரு ஐசோடோப் வச்சு நீங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி அளிக்கலாம் ஒரு யூனிவர்ஸ் அளிக்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை முழுமார்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திறியா நம்ம வந்து இடத்துக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் இன்னும் வேலை வந்துடும் அதனால நீ கொஞ்சம் பேச நிறுத்திவிட்டு வேலையில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேரல் டெனவர்ஸ் வந்து சொல்ல ஒன் நம்ம ப்ளூ மார்வல் இருந்துட்டு ஓ அப்படியா வந்தாச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இன்னொரு பக்கம் நம்ம கேரல் டெனோஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ கேரல் டென்வர்ஸ் வேறு யாரும் இல்லை நம்ம கேப்டன் மார்வல் தான் அண்ட் நம்ம கேப்டன் மாரோலும் ப்ளூ மாரோரும் இந்த மாதிரி ப்ளூ மாரோ வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இடத்துக்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ ட்ரைஸ்கெல்லாம் நாங்கள் பேசுறது உங்களுக்கு கேட்குதா உங்களுக்கு சிக்னல் கிடைக்கிதா எங்கேயாவது இருந்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மாறுவலும் ப்ளூ மாடலும் சொல்ல அண்ட் அதே சமயம் பூமியில் இருக்க ட்ரைஸ்கல்யன் வந்து காட்டுறாங்க ஸோ ட்ரைஸ்கல் என்னோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் சிட்டி அண்ட் அங்கே அங்கே அந்த இடத்துல வந்து யார் ஒரு தலைமை கீழே இருக்குன்னா ப்ளாக் பேண்டர் டிச்சாலா அப்படின்ற கீழே தான் வந்து இருக்க அப்படி இருக்குது அண்ட் இந்த ட்ரைஸ்கல்லான் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கிரீக் கிரேக்கத்தில் இருந்து எடுத்தது ஸோ அந்த இதில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது மூணு ரெக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் ஒவ்வொரு ரெக்கைக்கும் ஒவ்வொரு வேலை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் பிளாக் பேன்த்தர் வந்து சொல்லார் ஸோ ஒரு ரக்கை வந்து ஒகேண்டாவை பற்றின எல்லாத்தையும் டீல் பண்ணும் இன்னொரு ரெக்கை பூமியை பற்றினது அண்ட் கடைசி ரெக்க தான் அல்டிமேட் ஸோ இது எல்லாமே வந்து அல்டிமேட்டான ஒரு ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ணுவோம் நாங்கள் எல்லாமே வந்து காஸ்மிக் லெவலில் ப்ராப்ளத்தை தான் வந்து சால்வ் பண்ணுவோம் ஸோ நான் பேசுகிறது ஏதாவது புரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி பிளாக் பேத்தர் வந்து செக்ரட்ரியை வந்து கேட்க அவர் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் புரியுது பட் எனக்கு என்ன பயம்னா உங்களால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்மிக்காரங்க இவங்க எல்லாரையும் அதிகமாகக்குன்னு தோணுது ஏன்னா நீங்கள் வந்து எதாவது பண்ணி நாங்களும் வந்து அதில் மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லாமல் செக்ரட்டரி வந்து சொல்ல இந்த பக்கம் நம்ம பிளாக் மேந்தர் வந்து சொல்லார் இது ஒன்றும் நாங்கள் வந்து போருக்காக பண்ணலை நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் அறிவை வந்து பகிர்ந்து இந்த மாதிரி மாதிரி மிச்சவங்கிட்ட வந்து பகிர்ந்ததுக்காகவும் தான் ஸோ அறிவு வளர்த்தல் அறிவு வந்து பகிர்ந்து கொள்வது ஸோ இதுக்காக தான் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் அமெரிக்கா என்றைக்குமே எங்களை மேலே நிறுத்தி வச்சு பார்த்ததில்ல என்றைக்குமே எங்களை மற்றத்திட்டே தான் பார்த்துருக்கேன் ஏன்னா நாங்கள் கருப்பினர் சேர்ந்தவங்க நாளையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்புறாரு ஒரு நிமிஷம் இருக்கு எனக்கு ஒன்று முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக்ரட்டரி சொல்லிட்டு பிளாக் பேன் இந்த இது பக்கம் திரும்ப நம்ம கேப்டன் மார்வலுக்கு வந்து கேப்டன் மாறுவது இந்த மாதிரி கால் வந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம பிளாக் பேன்தில் வந்து அட்டன் பண்ண அட்டன் பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு சாட்டிலைட் மாதிரி வந்து காட்டுறாங்க இப்போ ஒரு வண்டின்னு சொல்லலாம் இல்லை ஒரு சேட்டிலைட் சொல்லலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பட் இதை பார்த்ததும் உங்களுக்கு வந்து இது யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கவுண்ட் பண்ணுறீங்க அண்ட் இப்போ இந்த செக்ரட்டரி வந்து சொல்கிறார் ஒரு நிமிஷம் இருங்க அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது ஆமாம் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் செக்ரட்டரி ஜென்டல் அது அந்த ப்ராப்ளத்தை தான் நாங்கள் சால்வ் பண்ணதுக்காக இருக்கோம் ஸோ த டெவரர் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் மேன்த்தில் வந்து சொல்கிறாரு ஸோ டெவரர்னா முழுகிறது ஸோ எல்லாத்தையும் முழுகிறவன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேன்த்தில் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போவே உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் அண்ட் நம்ம பிளாக் வந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் நீங்கள் வந்து நீங்கள் வேணால் கொஞ்சம் இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேன்த்தரை பார்த்து சொல்ல இந்த மாதிரி நம்ம செக்ரட்டரி இருந்துட்டு இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் எனக்கு என்ன பாயினா இப்போ இதனால் பூமி மொத்தத்துக்கு ஆபத்து வந்துராதில்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க நம்ம பிளாக் பேத்தர் இருந்துட்டு அதுக்கு தான் நாங்கள் ஒரு அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பிடுறாரு அனுப்பிவிட்டு நம்ம டீச்சர்லாம் வந்து மோனிக்கா கிட்ட வந்து பேசுகிறார் ஸோ மோனிகா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அண்ட் மோனிகா மோ படத்துலேயும் வந்து அப்பீட இருக்காங்க இந்த கேப்டன் பாரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரல் கேரளஸ் கூட இருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து மோனிக்கா ஸோ இந்த பவர்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்பவே பவர் அதிகம் ஸோ போக உங்களுக்கே வந்து தெரியும் அண்ட் இந்த பக்கம் நம்ம மோனிகாவும் மிஸ் அமெரிக்காவும் வந்து வேறு ஒரு கிரகத்தில் வந்து இருக்காங்க ஸோ அந்த கிரகத்தோட பேர் வந்து மொடரீடரோ ஸோ அந்த இடத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு யுஎஃப்ஓ மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து பறந்துகிட்டு இருக்கு ஸோ அதை வந்து பார்த்துட்டு இது இங்கே இருக்க எல்லாருமே அது கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது இது வந்து இங்கே இருக்க யாரோ ஒரு வாரலரால் தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்க சரி வா போகலாம் எதுக்காக இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லலை அந்த அந்த ஷிப் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலை ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒபே பண்ணுங்கள் என்ன எல்லாருமே வந்து ஒபே பண்ணுங்கள் என்ன என்ன தான் வந்து எல்லாருமே மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து பேசிக்கிட்டே இருக்குது அண்ட் இந்த பக்கம் நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன் கிராவிட்டிலேருந்து ஃபிசிக்ஸ்லேருந்து எதுவுமே வந்து மாறினதில்லை பட் ஆனால் இங்கே பாரு இவன் எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிட்டு இருக்கா இது வந்து அந்த வாரில் கூட வேலை தான் அவனோட சர்வைலன்ஸு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அண்ட் நம்ம வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து சொல்ல ஸோ ரெண்டு பேரும் வந்து களத்தில் இறங்குறாங்க ஸோ இறனது வந்து பார்த்திங்கனா எல்லாரி போட்டு சமாரி அடிச்சுட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ப்ராப்ளம் வந்து மாறிடுறாங்க அண்ட் லைட் ஃபார்மில் மாறின ஸ்பெக்ட்ரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்க ஒருத்தன் தான் நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருக்க ஒருத்தி தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஃபார்ம் மாறிட்டேன்னா எனக்கு ஒரு பவர் வந்து ரொம்பவே அதிகமாகிடும் அண்ட் அந்த இடத்துலையும் வந்து நான் வந்து மிஸ் அமெரிக்கா வந்து பார்த்தேன் அவள் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனால் அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும் பட் அடுத்த செகண்டில் தான் எனக்கு புரிஞ்சது அவள் வந்து என்ன விட ரொம்ப ஸ்பீடாகிட்டா இத்தனைக்கும் நான் லைட் ஃபார்மில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்போதைக்கு வந்து மிஸ் அமெரிக்காவோட முகத்தில் இருக்க சின்ன ஒரு சிரிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சது அவள் வந்து இது வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா அதாவது எனக்கு ரெண்டு பேரில் யார் பேகம் அப்படின்ற வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மாரோலையும் ப்ளூ நம்ம கேப்டன் மாடல் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கு உங்களுக்கு எண்பது வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மாரோல் வந்து இந்த பக்கம் நம்ம ப்ளூ மாரல் வந்துட்டு ஆ எண்பது வயசு தான் பட் ஆனால் பார்த்து அப்படி தெரியாது நரமுடியெல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது நான் எனக்கு என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை நான் எப்பவுமே வந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்னன்னா நம்ம எவ்வளோ தூரம் தான் போகிறோம் இந்த மாதிரி என்ன சொல்றது நம்ம வந்து இப்போ இந்த காசுமிக் பவர்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம ஒரு கும்பலாக இருக்கும் நம்ம வந்து இன்னொரு இலிமினாட்டியாக மாறிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மாடல் வந்து கேட்க நம்ம கேப்டன் மாடல் வந்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கேன் இந்த மாதிரி நம்ம இன்னொரு இலிமினாட்டியெல்லாம் மாற மாதிரி இருந்தேன்னா நான் இதுக்கு வந்து வந்திருக்கவே மாட்டேன் ஸோ அதனால் இல்லாதனால தான் நான் இங்கே வந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ மாடல் வந்து சொல்கிறார் இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னா நம்ம எல்லாேருமே வந்து நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு சீரியஸை வச்சுட்டு அதை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது ஒரு ரியாக்ஷன் காட்டுற வரைக்கும் அது எல்லாமே வந்து தேடி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆ ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மாறுவது வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டே ஒரு நிமிஷம் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி சொல்ல அங்கேருந்து வந்து நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஷிப்பில் இருந்து பறந்து பறந்து வர நம்ம மாடல் வந்து சொல்றாரு ஸோ இவங்களோட பேர்லாம் வந்து பனிஷர்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் நீ கவலைப்படாது இவங்களுக்கும் படிச்சிருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஃபிராங்காஷு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பட் ஆனால் இவங்களோட பேர்லாம் பனிஷர் தான் இவங்கெல்லாம் அவனை மாதிரி பயங்கரமாக அடிப்பாங்க கொஞ்சம் கூட மனசாட்சின்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க மாட்டாங்க பட் ஆனால் பனிஷர் நலங்கள் வந்து கொள்ளவே மாட்டார் பட் இவங்களாம் வந்து அப்படி கிடையாது யாராக இருந்தாலும் கொள்ளுவாங்க அவ்வளோதான் எனக்கு வேலை இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ மார்டு இருந்துட்டு இந்த மாதிரி பயங்கரமாக அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் கேப்டன் மாடல் உடனே என்ன சுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ப்ளூ ப்ளூமார்டு இருந்துட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க இந்த பக்கம் நம்ம கேப்டன் மார்டல் வந்து சொல்கிறாங்க கமன் என்னால் என்ன எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அதனால் நீ என்னை சுட்டினா என்னோட உன்னோட எனர்ஜி வந்து எனக்குள்ளே வந்து சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஒரு வேலை என்னோடய எனர்ஜி உனக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக இருந்ததுன்னா நான் போகுதுன்னு சொல்கிறேன் மிச்சபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேப்டன் மாடல் சொல்ல உடனே நம்ம ப்ளூ மாடல் வந்து சுடுறாங்க ஸோ ப்ளூ மாடல் வந்து சுட கேப்டன் மாடல் உடம்புல வந்து எனர்ஜி வந்து போக ஆரம்பிக்குது ஆ இதோடு நிறுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மாடல் சொல்ல நம்ம ப்ளூ மாடல் ஏதாவது நிறுத்திடுறாரு அதுக்குள்ளே நம்ம கேப்டன் மாடல் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகி ஒரே அடிதான் அடிக்கிறாங்க அங்கே இருக்க எல்லோரும் வந்து செத்துடுறாங்க அந்த ஷிப்பு வந்து ஃபுல்லாகவே வந்து உடஞ்சிருது அண்ட் எஸ் நம்ம கேப்டன் மாடலுக்கும் சரி ப்ளூ மாடலுக்கும் சரி ஸ்பேஸ்லெலாம் எதுவுமே ஆகாது இவங்க ரெண்டு பேராலையுமே வந்து பேக்கம் உயிரோடு தான் வாழ முடியும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேப்டன் மாரல் பாடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அண்ட் ப்ளூ மாரலுக்கு அந்த பவர்ஸ் இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் இப்போ வந்து சொல்லிடுறேன் அண்ட் கேப்டன் மாரல் ப்ளூ மாரல் கன்ஃபியூஸாக இருந்தேன்னா நான் வந்து நார்த்தியிலேருந்து ஆடம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஆடம் தான் வந்து ப்ளூ மாரலோட ஒரிஜினல் நேம் நம்ம ப்ளூ மார்விலேருந்துட்டு ஓ கேப்டன் மார் நீ பார்க்குறதுக்கே செமையாக இருக்கிற உன்னோட உடம்புல அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து மாறி மாறி வருது அப்படின்னு சொல்ல ஏன் இந்த மாதிரி நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் வந்து கேட்க நீங்கள் யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அதே மாதிரி என் கிட்டே வந்துட்டீங்க அண்ட் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் கெலக்டஸ் ஆகிய என்ன கொள்றதுக்காக தானே அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து கேட்க உடனே நம்ம கேப்டன் மாடல் வந்துட்டு இல்லை இல்லை நாங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் வரல நாங்கள் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள்லாம் அல்டிமேட்ஸ் நாங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ணுவோம் ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் ஒன்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு வந்திருக்கோம் ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மாறலும் ப்ளூ மாடலும் கேலக்டர்ஸை பார்த்து கேட்க அண்ட் நம்ம கேலக்டிஸ் சேர்ந்துட்டு என்னோட ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அதோட வந்து முடிச்சிட்றாங்க ஸோ முன்னாடி வந்து சேட்டக் மாதிரி ஒரு வெஹிக்கல் காமிச்சாங்களே ஸோ அந்த வெஹிக்கிள் வேறு இல்லை நம்ம கேலக்டஸ் தான் ஸோ இந்த மாதிரி உலகத்தெல்லாம் அழிக்கிறதுக்காக அவர் வந்து அதில் தான் வந்து போவார் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் கீழே கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் பார்க்குறேன் ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து முடியுது ஸோ இவரோட ப்ராப்ளம் என்ன சாப்பிட்றது தான் ஸோ கிரகங்கள் எல்லாம் சாப்பிடுவார் ஸோ இந்த ப்ராப்ளத்தை இவங்களால் எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம் ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்க மாதிரி சப்ஸ்க்ரை பண்ணிக்கங்க அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ கைஸ் பாய்வேன் இதே மாதிரி உங்களை நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்